டிஐஒய் CO2 வந்து அக்வாரியம்க்கு எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய பாட்டில் ஒரு சின்ன பாட்டில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது அகர் அகர் சைனா கிராஸ்னு கடையில் வந்து கிடைக்கும். அப்புறம் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த பெரிய பாட்டிலில் வந்து அதோட மூடியில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. சின்ன பாட்டில் ஹோல் மூடியில் வந்து ரெண்டு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் அந்த பெரிய பாட்டிலருந்து வர ஒயர் வந்து சின்ன பாட்டிலுக்கு அடியில் வரைக்கும் வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன பாட்டிலில் இன்னொரு ஹோல் இருக்கும்ல, அது வந்து டேங்க்குக்கு போகிற மாதிரி அந்தளவுக்கு பைப் வந்து நீளமாக வந்து விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து சிலிக்கான் பைப்பு இல்லைனா ஏர்லைன் பைப்புன்னு அக்வாரியம்ஸில் வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் இப்போ CO2 எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்டை முடிச்சதுக்கப்புறம் ஒரு இதில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு சுகர் வந்து 200 கிராம்ஸ் இல்லை 250 கிராம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. 250 கிராம்ஸ்க்கு ஒரு 10 கிராம் சைனா கிராஸ் வந்து நீங்கள் வந்து போடணும். அதை போட்டு நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா இது பண்ணணும். சக்கரை நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இப்படி அகர் அகர் போட்டிங்கன்னா அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும், ஜெல்லியெல்லாம் நல்லா போய் நல்லா தண்ணி மாதிரி ஆயிடணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த பெரிய பாட்டில் சொன்னேன்ல, அந்த பெரிய பாட்டிலை வந்து ஊற்றி ஓவர் நைட் வச்சிங்கன்னா அது நல்லா ஜெல்லி ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னொன்று இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரை வந்து என்ன பண்ணணும்னா அந்த பெரிய பாட்டிலில் ஜெல்லி மாதிரி இருந்ததில் அதில் வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இதை தனியாக வச்சுக்கோங்க. அந்த சின்ன பாட்டிலில் வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஈஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பெரிய பாட்டிலில் வந்து ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஈஸ்ட் வந்து சுகரை சாப்பிட்டு நம்மளுக்கு CO2 கொடுக்கும். அது வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அகர் அகர் வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த சின்ன அந்த டேங்க்குக்கு போகிற டியூப்பில் வந்து கடைசியில் வந்து CO2 டிஃப்யூசருக்காக நீங்கள் வந்து சிகரெட்டை அந்த ஃபில்டரை வந்து இது பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா டிஃப்யூஸ் ஆயிரும். அவ்வளோதான் வந்து CO2 செட்டப். தேங்க்யூ.